சௌந்தர்ய லஹரியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் பேசுறது கேட்குதா? கேட்காட்டி பரவாயில்ல. இந்த சௌந்தர்ய லஹரி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஆதிசங்கரர் கைலாயத்திலேருந்து கொண்டு வந்தது 41 செய்யுள். 100 செய்யுள் கொடுத்தார் சிவபெருமான், ஆனால் அவர் கிடைக்கல 100. கண்டிகேஸ்வரர் பிடிங்கிட்டு விட்டார். கண்டிகேஸ்வரர் சாரி நந்தீஸ்வரர். ஆக 41 செய்யுள் தான் அவர் கையில் கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் ஆனந்த லஹரின்னு பேர் இல்லையா? அந்த ஆனந்த லஹரியை தான் இப்போ நம்ம படிச்சுக்கணும். அது முடிக்க போகிறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் சௌந்தர்ய லஹரி, அது ஆதிசங்கரே எழுதுங்க. 51 செய்யுள், அதாவது கேஷாதி பாதாந்தம்னு சொல்லுவாங்க. அம்பிகையை வர்ணிக்கும் போது தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படி வர்ணிக்கணும். ஆண் தெய்வங்கள் சிவபெருமானை எல்லாம் வர்ணிக்கும் போது பாதாதிகேஷம்னு சொல்லுவோம். அதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். எப்படி வர்ணிக்கிறார், வர்ணிக்கிறது மாத்திரம் இல்லை, அதுதான் அம்பாளை வழிபடவும் செய்கிறோம். சுவாக நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த முதல் பகுதி முடிவடைய போகும். இன்னும் 2 வெர்சஸ் இருக்கு, அதான் பார்க்கணும். அந்த முதல் ஆனந்த லஹரியை வந்து மந்திர சாஸ்திரம்னு சொல்கிறோம். மந்திர சாஸ்திரம்னா தேவியை உபாசனை பண்ணுறதுக்குரிய டெக்னிக்கலான சமாச்சாரம் எல்லாம் அதில் இருக்குது. நம்ம பார்த்தோம், அதாவது அந்த ஷோடசாட்சரி மந்திரம் பார்த்தோம், பஞ்சதசாட்சரி பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ வித்யாவோட ரூபத்தை பார்த்தோம், அப்புறம் குண்டலினியா அவளை எப்படி எழுப்பி எப்படி சகசாரத்துக்கு ஏற்படுறது இறக்குறது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அவளை வந்து ஒவ்வொரு சக்கரத்துலையும் எப்படி அவளை ஆராதனை பண்ணுறது, எப்படி வழிபடுறது, தியானம் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆக்ஞா சக்கரம் பார்த்தாச்சு, ஆக்ஞா விசுத்தி பார்த்தாச்சு, அநாகரம்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து மணிப்பூரகம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஆக்ஞாலேருந்து படிக்க ஆரம்பிச்சு இல்லையா படிக்க ஆரம்பிப்போம். அதாவது ஒவ்வொரு சக்கரத்துலையும் அம்பாளும் ஈஸ்வரனும் எந்த வடிவத்தில் இருக்காங்க, அவருடைய எப்படி அருள் பாலிக்கிறாங்கன்னு தான் இங்கே சொல்கிறோம். அவங்கள எப்படி நம்ம தியானம் பண்ணணும், அதுக்கு என்ன பலாபலன் அப்படிதான் இதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்தாச்சு நம்ம விரிவாக. இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் கோத்ரூ வி வில் சாண்ட். இன்றைக்கி வந்து 40, 41 பார்ப்போம். 36 லைன் சாண்ட். தவாக்ஞா சக்ரஸ்தம் தபன சசி கோடி த்யுதிதரம் தபன சசி கோடி த்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரம் சம்பும் வந்தே பரிநிநித பார்ஷ்வம் பரசிதா பரிநிநித பார்ஷ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா யமாராத்யன் பக்த்யா ஷடிகவிஷதம் வ்யோமஜனகம் சிவம் சேவே தேவி அபிஷிவ சமான வ்யவஸிதாம் யயோ காத்யாயாத்யாஹ யயோ
ஆக்யா சக்கரத்தில் எப்படி வந்து சிவனையும் பார்வதியும் தியானம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பரம் சம்புவாகவும் அம்பாளை வந்து பரச்சிதாவாகவும் அந்த ஆக்யா சக்கரத்தை வைத்து தியானம் பண்ணோம்னா எம் ஆராத்யன் என்ன ஆகுது, அவிஷாஷி சுச்சீனாம் அபிஷயே, சூரிய சந்திராதிகளும் எட்டாத அந்த உலகம், ஆலோகே லோகே நின்றுத்தோம், அதாவது கண்களாலும் புலன்களாலும் எட்டாத அந்த உலகம், பாலோக புவனே நிவசதிகி, அப்படிப்பட்ட அந்த பாலோகம் சொல்லக்கூடிய அந்த பிரகாசம் பொருந்திய உலகத்திலே அவர்கள் வசிப்பார்கள். ஆக்ஞா சக்கரத்தில் அப்படி அவங்களை தியானம் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஐ எம் சம்மரைசிங். அப்புறம் விசுத்தி சக்கரத்தில் எப்படி இருக்காங்க, சுத்த ஸ்படிக விஷதம், சிவன் வந்து எப்படி இருக்கா, சுத்த ஸ்படிகம் போன்ற உண்மையான அருமையான நிறத்தில் இருக்கார். அது வியோம ஜனக்கம், அவரிலிருந்து தான் அந்த ஆகாசமே தோன்றியன்னு சொன்னாங்க. சிவம் தேவியும் அப்படி, சிவனாகவும் தேவியாகவும் இருக்காங்க. சமான வியவசிதம், சமானமான ஒரு அந்தஸ்தோடு அங்கே இருக்காங்க. அவங்க எப்படி அவங்கள ஆராதனை பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம், அதாவது குளிர்ந்த அந்த வெண்ணிலாவை போன்ற கிரணங்களால், அவர்களிடமிருந்து எழுகின்ற அந்த கிரணங்களால் உலகத்தில் உள்ள அஞ்ஞானம் எல்லாம் அழிந்து போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஆக இந்த உலகம் வந்து அந்த சக்கோரி அப்படிங்கிற பறவை போல அந்த கிரணங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனவா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த அநாகரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். அநாகரம் இதே ஸ்தானத்தில் அவர் எப்படி இருக்கார்னு கேட்டால், இரண்டு ஹம்ச பறவைகளாக இருக்கார், ரொம்ப அழகாக இந்த ஹம்ச பறவைகளாக மகாத்மாவுடைய இதய தடாகத்திலே நீந்தி கொண்டிருக்காங்க சிவன் பார்வதி. ஸோ இந்த அநாகதம்ங்கிறது இதய ஸ்தானம் இல்லையா, இதய ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பகவான் சொல்லுவார். அந்த ஸ்தானத்தில் சிவனும் பார்வதியும் இரண்டு ஹம்சமாக, ஹம்சம்னா தெரிஞ்ச அன்னப்பறவை, அதாவது பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு ஒரு உதாரணமாக இலக்கணமாக சொல்லக்கூடிய அன்னப்பறவை, அதுவும் இப்படி மகாத்மாக்களுடைய இதய ஸ்தானத்தில் அவங்க அப்படியே நீந்தி கொண்டிருக்காங்க ஹம்ச பறவை. ஸோ அந்த ஹம்சத்துடைய பேச்சு, அந்த ஹம்சங்கள் ரெண்டும் பேசுறதுலேருந்து தான் 16 கலைகளும் உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தியானம் பண்ணால் குற்றங்களை எல்லாம் விடுத்து குணங்களையே பார்க்கக்கூடிய தன்மை உண்டாகும். நம்ம உலகத்தில் நம்ம குற்றங்களை தான் பார்க்க முடியும், குணங்கள் பெருசாக பார்க்கக்கூடிய இந்த அநாகரத்தில் சிவனும் பார்வதியும் அப்படி ஹம்சமாக இருப்பது தியானம் பண்ண முடியும். குற்றத்தை விடுத்து குணத்தையே பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்னு சொன்னால், துஷ்ய பதார்த்தத்தை விட்டு எப்பொழுதுமே ஸ்வரூபத்தில் லயிக்கக்கூடிய, ஸ்வரூபத்தில் இதயத்தில் ஸ்வரூபம்னு சொல்லலாம், அதிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ப்பு என்று நாம் சொல்லலாம். ஸோ அநாகதம். அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலாக வருஷக்கிரமம் பார்த்தா மணிப்பூர் தான் சொல்லணும், யோகாபியாசம் படி மணிப்பூரகம் தான் சொல்லணும், ஆனால் சாப்த முறைப்படி மாற்றி வருகிறதா காஞ்சி பெரிய. ஆகவே சுவாதிஷ்டானத்தில் எப்படி இருக்காங்க, அவங்க அக்னியாக இருக்கார், சம்பர்த்தம் அக்னியாக இருக்கார், அவர் சமயாங்கிற தேவியாக இருக்கார். அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ருத்ரனா அவருடைய கோபம் வந்து பெருகி வரும் பொழுது இந்த உலகத்தையே எரித்து விடுவதாகும். அதே சமயத்தில் அம்பாள் கருணையே உருவாக அப்படி எரித்து விட்டாலும் அந்த உலகத்துக்கு ரொம்ப அமிர்தமயமான குளுமையான தன்மையை அருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த ருத்ரர் வந்து எரிச்சிட்டார் அந்த சமயத்தில்,
ஆனால் அம்பாள் என்ன செய்ய திருப்பி உயிர்ப்பிக்கிறதுக்காக அவள் தன்னுடைய கருணையான வழிகளை கொடுப்பதாக இங்கே அமைந்திருக்கிறார். இதை எப்படி அத்தியாத்மத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தை சாம்பலாக்கிட்டாருமே மட்டும் உலக உள்ளத்தில் உள்ள அஜ்ஞானத்தை அகங்காரத்தை அழிச்சிட்டாரு. ஆனால் அம்மாவுடைய கருணையால் என்ன ஆகுது, ஆனந்த பாஷ் அந்த அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் இங்கே குளிர்ந்த கிரணங்களால் தயார்திராயா திருஷ்டி சிசிரம் உபச்சாரம் செய்யுது. அவருடைய கருணை மிகுந்த அந்த கண்களால் சிசிரம் உபச்சாரம் செய்யுது. குளிர்ந்த அந்த நிலவி போன்ற அந்த கிரணங்களை அவள் பாய்ச்சி உயிர்ப்பிக்கிறாள்ங்கிற மாதிரி இந்த நிலப்பாங்க. இப்போது அதுக்கு அடுத்து மணிப்பூரகத்தில் எப்படி இருக்காங்கன்னு இன்னும் பார்க்கணும். மணிப்பூரகத்திலையும் இது மூலாதாரத்திலையும் சிவனும் பார்வதியும் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள் என்ன செய்ய, இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான சமாச்சாரம். அதுவே ஜஸ்ட் காதில் கேட்டுக்கோங்க, எனக்குமே இதை பற்றி ரொம்ப ஆழமாக தெரியாது உண்மையிலேயே. சரி, மகாபெரியராக விளக்குவாரான்னு பார்த்தா அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். இந்த அஞ்சாறு செய்யுளையும் அவர் தன் உபநியாசம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாத சமாச்சாரம் பப்ளிக்குக்கு, அதாவது பொதுமக்களுக்கு உண்டாக தான் அவர் பேசியிருக்கார். சில தர்ம சங்கடமான விஷயத்தையோ இல்லை டெக்னிக்கலான சமாச்சாரத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். சரியா? ஆகவே இதை நம்ம பார்ப்போம். 40 மணிப்பூரகத்தில் எப்படி இருக்கார். இதை எப்படி நம்ம பொருள் சொல்லணும்னு சொன்னால், முதல்ல 3வது வரியில் உள்ள தவங்கிறத வார்த்தை தான் எடுத்துக்கணும். தவ மணிபூரக ஏக சரணம், தவ உன்னுடைய அந்த மணிபூரகத்திலே சரணம்னா நிலைத்து இருக்கக்கூடிய அப்படின்னு அதை பொருள் சொல்லணும். இருக்கக்கூடிய திமிர பரிபங்கி ஸ்புரணையா, திமிரன்னா இருள் அர்த்தம், பரிபங்கினா அதுக்கு பகைவனாக விளங்கக்கூடிய அர்த்தம், ஸ்புரணையானா ஒளி மிகுந்த, ஸ்புரணையா ஜொலிக்கின்ற பிரகாசிக்கின்ற சக்தியா சக்தியுடன் கூடிய தடின்மந்தம் மின்னல் கொடியாக தோன்றுகிறார். ஸோ இந்த தடின்மந்தம் மின்னல் கொடியாக சொல்றது தான் இவ்வளவு சொல்றார். அவர் என்ன சொல்றார், உன்னுடைய மணிபூரகத்திலே இருக்கின்ற, அதாவது இருளுக்கு பகைவனாக விளங்கக்கூடியவனாக இருக்கின்ற, அப்படி பிரகாசம் பொருந்திய மின்னல் கொடியாக நீ தோன்றுகின்றாய். தடின் மந்தம்னா மின்னல் கொடியாக நீ தோன்றுகின்றாய். அது மாத்திரம் இல்லை, அப்போ என்ன இருக்கு, ஸ்புரன் நானாரத்னாபரண பரிநேந்திர தனுஷம். அப்போ அந்த நானாரத்னங்களோடு கூடிய பிரகாசம் பொருந்திய இந்திர தனுஷோடு கூடிய நீ இருக்கிறாய், நீ வழிபடுகிறாய். புரண்ணனத்தை திருப்பி ஒளிர்கின்ற நானாரத்ன ஆபரண, நானாரத்னங்கள் அதால் அலங்கரிக்கப்பட்ட பரிணன் இந்திரதனுஷாம், அந்த இந்திர தனுஷோடு நீ காட்சி அளிக்கிறாய். எதனூடாக காட்சி அளிக்கிறாய், சியாமம் கருத்த ஹரிமிகிர தப்தம் திரிபுவனம். அதாவது இந்த ஹரமிகிர, ஹரன்னு சொல்ற ருத்ரன் என்ன செஞ்சிருக்கா, இந்த மூன்று உலகங்கள்
எரிச்சுட்டான் இல்லையா, அப்படி எரிச்சாலுமே அந்த உலகங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க செய்வதற்கான மேகமாக, மேகம்னு போட்டுருக்கார் பார்த்தீங்களா, மேகமாக கமபி மேகம், அதிசயம் பொருந்திய மேகமாக நீ பருண வர்ஷந்தம் மழை, அமிர்தமயமான மழையை பொழிவிக்கின்ற மேகமாக சிவ தத்துவமாக நீ வழிபடுகிறாய், அப்படிப்பட்ட உன்னை நிஷேவே வழிபடுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த செய்யுளுக்கான தலைப்பை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிப்பூரகத்தில் மேகத்தினடை மின்னல் கொடி போன்றவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகத்தினடை மின்னல் கொடி, மேகம்னா கருப்பாக இருக்கும், அது மழையை பொழிய போது அதில் திடீர்னு பிரகாசிக்கிற மின்னல் கொடி, அது போல இந்த அம்பாவை வந்து சங்கரர் சொல்லியிருக்கார். ஸோ மணிப்பூரகத்தில் எப்படி இருக்காவோ, அதாவது இருளை எரிக்கக்கூடிய, இருளுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய மின்னல் கொடி போல அவர் தோன்றுகிறார். எப்படி கையில் அந்த இந்திர தனுஷை வைத்துக் கொண்டு, நானா ஆபரண ஆபரணங்களோடு இருக்கிற இந்திர தனுஷை வைத்துக் கொண்டு, அது எப்படி இருக்கு, அந்த கருத்த மேகத்திலே மழை பொழிகின்ற அந்த மேகத்திலே வெளிப்படும் மின்னல் போல இருக்கின்றது. இங்கு அந்த கருத்த மேகமாக எதை சொல்கிறார்கள், அந்த சிவ தத்துவத்தை சொல்கிறார். ஏன்னு கேட்டால் இங்க அந்த சிவ தத்துவமானது அமிர்தமயமான மழையை பொழிவித்து அந்த உலகத்தை உய்விக்கிறபடியால் அப்படிப்பட்ட அந்த கருமேகத்தினிடையே தோன்றுகின்ற ஒளியாக உன்னை சேவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ மணிப்பூரகத்தில் ஸோ இந்த ஸ்லோகத்தை நாம் மனனம் பண்ணோம்னா, நல்லா படித்தோம்னா என்னன்னா, நல்ல கனவு பழித்தல், கெட்ட கனவு விலகுதல், லக்ஷ்மி கடாக்ஷம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இல்லையா. இதில் என்னன்னு கேட்டால், நல்ல கனவு வேணால் நம்ம படிக்கணுமோ, நமக்கு சரி நல்ல கனவு தான் படிக்காமல் போகும், கெட்ட கனவு வேணால் படிக்கூடாது, திரும்ப காலையில் கனவுன்னு பயம் வந்து படிச்சுருக்கோம், அது படிக்காமல் இருக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுவோம். ஆகவே அம்பாள் மின்னல் கூடியாக கருமேகத்தினடை தோணும், கருமேகத்தினடை தோன்றும், கருமேகமானது மழையை பொழிவித்து அந்த ருத்ரர் வந்து சம்ஹாரம் பண்ண அந்த உலகத்தை உய்விக்க, அப்படிப்பட்ட அந்த மின்னலாக தோணும். இன்னைக்கு கூட பார்த்தோம் அம்பாள் என்ன அழகு பார்த்தீங்களா, என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அவளுடைய சிரிப்பு என்ன, புன்னகை, அவளுடைய அருள் அருள் பார்வை, அந்த அந்த ஆரத்தி காமிக்கும்போது அவளுடைய கண்களை பார்த்து அவ்வளோ அருள் பொன்னும் கண்களாக இருக்கும், ரொம்ப யுவதியாக ரொம்ப அழகாக இருக்கா இல்லையா, ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட அம்பாளாக அவள் மணிப்பூரகத்திலே தோன்றுகின்றார். ஸோ அப்படிப்பட்ட அம்பாளை நிஷேவேனா வணங்குகின்றேன், அவளை வழிபடுகின்றேன் என்பதாகவே சொல்லியிருக்கேன். இது ரொம்ப 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 விரிச்சு சொல்கிறதுக்கோ இல்லை இதை ரொம்ப தலையொடச்சுக்கோ ஒன்றும் இல்லை, இப்படி அதில் வெளிப்படுறா அவளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறதால இங்கே சொன்ன. அடுத்து தவாதாரே மூலே சக சமயயா லாஸ்ய பரயா நவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவ நடம் உபாப்யாம் ஏதாப்யாம் உதய விதி உத்திஷ்ய தயயா சநாதாப்யாம் யஜ்ஞே ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம் தவாதாரே மூலே தவ ஆதாரே மூலே, அதான் மூலே மூலாதாரே அப்படின்னு ஆதாரே மூலேன்னு போட்டுக்கல, அதை மூலாதாரே அப்படின்னு சொல்லுங்க. தவ உன்னுடைய மூலாதாரத்திலே சக சமயா லாஸ்ய பறையா, எப்படி இருக்கானா சமயா அப்படிங்கிற ஒரு அம்பாளா,
அவளுக்கு அந்த பேர் வந்து சமயான்னு கொடுத்துருக்காங்க. அவள் எப்படி இருக்கா, லாஸ்ய பறையா, லாஸ்ய பறையா அப்படின்னு சொன்னால் இங்கே அண்ணாவோட உடல் என்ன சொல்லியிருக்காள்னு கேட்டால், அதாவது லாஸ்ய நர்தனம் புரிந்து கொண்டு இருக்காள் அப்படிங்கிற மாதிரி. அம்பாள் அங்கே வந்து லாஸ்ய நர்தனம் சொல்கிறார், அது ஒரு வகையான நடனம், அதை புரிந்து கொண்டிருக்காளாம். அவளோட சேர்ந்து சகனா, அவளோட சேர்ந்து நவரச மகா தாண்டவ நடம், அந்த நவரசம் பொருந்திய அந்த மகா தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்காராம். யார், சிவபெருமான். நவாத்மானம்னு அவருக்கு இங்கே பேர் சொல்லப்பட்டிருக்கு. நவாத்மானம்னா ஆனந்த பைரவர் நீங்கள் குறித்து கொடுக்கணும். ஸோ ஆனந்த பைரவராக அவர் நடனம் புரியறாராம். ஸோ ஆக அந்த மூலாதாரத்தில் சமயான்னு சொல்லக்கூடிய தேவி அவள் லாஸ்ய நடனம் புரியறா. அவளோடு சேர்ந்து இங்கே சிவன், அவர் வந்து ஆனந்த பைரவராக நவரசம் பொருந்திய மகா தாண்டவ நடனம் ஆடுறார். ஸோ அம்பாளும் சிவனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு இப்படி நடனம் ஆடும் பொழுது அப்படி எரிந்து போன அந்த உலகமானது மீண்டும் சிருஷ்டி, சிருஷ்டி படைக்கப்படுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உதய விதி உத்தீஷ்ய, உத்தீஷ்ய உதய விதினா அந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பொருட்டு, உத்தீஷ்யன்னா அதை உத்தேசித்து தயையா மிகவும் கருணையினால் இது நர்தனம் புரிகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மண்ணியே நான் வணங்குகின்றேன், மண்ணியன வணங்குகிறேன் அர்த்தம், அவள் வணங்குகிறேன். சனாதாபியாம் உபாபியாம் ஏதாபியாம், இப்படி தம்பதிகளாக இந்த இருவரும் இருப்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஜகதிதம் ஜனக ஜனனீம் ஜக்ஞே, ஜனக ஜனனீமத் ஜக்ஞே, இவர்கள் இருவரும் இப்போ நடனம் புரிவது இந்த உலகத்தினுடைய ஜனக ஜனனீம், அதாவது தாய் தந்தையராக இருந்து நடனம் புரிவதாக எனக்கு காட்சி அளிப்பதாக யாரு சொல்றாங்க. அம்பாளும் சிவனும் அந்த மூலாதாரத்தை நடனம் புரிவதாகவும், எதற்காக கேட்டால் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கும் நடனம் புரியும் பொழுது இந்த உலகம் உற்பத்தியாகின்றது. தயையான நட்டம் கருணையினால, ஏன்னா அங்கே சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து ருத்ரர் வந்து எல்லாவற்றையும் கொசிக்கு சாம்பலாக்கிட்டான்னு சொன்னார், அம்பாள் தான் கருணையினால் உயிர்ப்பிச்சான்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டால், அந்த சிருஷ்டி எப்படி நடக்குதுன்னு கேட்டால், இவங்க இருவருடைய அந்த தாண்டவத்தினால இந்த சிருஷ்டி உண்டாகிறது. அதற்காக ஆடுபவர்களாக அவங்க இருப்பதால், தம்பதிகளாக அவர்கள் இருவரும் ஆடுவதாக இருப்பதால், இந்த உலகத்தினுடைய மாதா பிதாவாக ஜனக ஜனனி, மாதா பிதாவாக ஜஜினியன்னா ஆகின்றார்கள். ஸோ ஆகவே இந்த மூலாதாரத்தில் அவங்க ஜனக ஜனனி தாய் தந்தையராக ஆகின்றார். ஏன், இந்த உலகத்தை படைப்பதற்கு மூல காரணமாக இருப்பதால் தாய் தந்தையர்களாக ஆகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவனையும் பார்வதியும் தாய் தந்தையாக அம்மையப்பனாக அவர்களை நான் தியானிக்கிறேன், எங்கள் மூலாதாரத்தை அப்படி தியானிக்கிறேன் என்று இங்கே சொல்லி முடிக்கிறார். ஸோ இதோடு நம்முடைய இந்த ஃபஸ்ட் போர்ஷன் முடிவடைகிறது. இதை நம்ம பாராயணம் என்ன ஆகுது, தேவியின் சாட்சா்காரம், குன்ம நோய் நிவாரணம். குன்ம நோய்னா என்னது, வயிற்று வலி. ஓகே, தேவியின் சாட்சா்காரம் கிடைக்குமா, இதை நம்ம பாராயணம் பண்ண பண்ண மூலாதாரத்தில் தேவியை இப்படி இப்படி சமயா இல்லை லாஸ்ய பறையா, சமயாங்கிற தேவியாகவும் அவள் லாஸ்ய நடனம் ஆடுவதாகவும், இவ மகா தாண்டவ நடனம் ஆடுவதாகவும், அப்படி தாய் தந்தையாக உற்பத்தி செய்வதாக நினைத்து கொண்டு பாவித்து கொண்டு தியானம் செய்தோம்னு சொன்னால் இன்னொன்று நமக்கு தேவியின் சாட்சா்காரம், அது சாட்சா்காரம் ஒரு தேவியுமே நம்ம நேரம் பார்க்கலாம், இதயத்தில் அவளுடைய தத்துவத்தை உணரலாம், அது சாட்சா்காரம் கிடைப்பதாக இங்கே போட்டுட்டு, அதே போல் உண்ம நோயும் நிவாரணம் அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆகவே இந்த கடைசி அந்த 4-5 ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு சக்கரத்துலேயும் சிவனி அம்பாளையும் எப்படி தியானிக்கும், எப்படி இருக்காங்க, அப்போ என்ன வகையான பலன் அருள் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நாம் அப்படி இதை டெக்னிக்கலாக இந்த மாதிரி குருட்டு உபதேசம் பெற்று எப்படி தியானம் பண்ணுங்கிறத அறிந்து கொண்டு அப்படி தியானம் பண்ணால் அந்த பலாபலன் கிடைக்கும். அப்படி இல்லாமல் சரியாக நம்ம புரிஞ்சுக்காமல் இது காணாது, இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் காணவே காணாது. சாத்தத்தை முறைப்படி படித்து அதிலேயே போகிற குருமார்களை அனுப்பி ஆசிரியத்து இதோட ரகசியத்தெல்லாம் அவங்கள்டேருந்து அறிந்து அப்படி தியானம் பண்ணால் நமக்கு பெரிய ஸ்ரேயஸ்.
இப்போ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட் பை வேர்ட் மீன் தான் சொல்லியிருக்கோம், ஆனால் இது வந்து நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. ஸோ இது இந்த சாக்தத்திலேயே ஊழி திளைத்தவர் ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணக்கூடிய அவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு உபாசனை செய்தோம்னு சொன்னால் இதற்குண்டான் பலாபலங்கள். ஸோ இந்த டெக்னிக்கலான சமாச்சாரம் இவரை முடிஞ்சது. இனி நாளையில் இந்த அடுத்த வகுப்பில் இருந்து நமக்கு சௌந்தர்யம் ஆதிசங்கர் பகவத் பாதம் எழுதியிருந்து இந்த அம்பாளுடைய இது கேசத்திலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கப்படும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அது மாத்திரம் இல்லை, காஞ்சி மகாபலிகள் மாஞ்சி மாந்ததுக்கு உபன்யாசத்தில் வழக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆதிசங்கர் அவருடைய ரொம்ப பிரியமான குருங்கிறதுனால ரொம்ப அழகான இது கொடுத்து வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வகுப்பில் இருந்து ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம்.